ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி நான் வீடியோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா நம்மளோட வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா ப்ரோ டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேராக வீடியோ கிளப் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோ கிளப் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலையில் மேக்ஸிமம் புறாவே விட மாட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னெல்லாம் தப்பா இதெல்லாம் சரிச்சு விட்ருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் விட மாட்டேன். அப்படின்னா எல்லாமே மேலே போய் நின்றுங்க. அது இல்லாமல் காலையில் வந்து அந்தளவு புறாவை அடைக்கவும் முடியாது நம்மளால். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன்று ரெண்டு புறாவுக்கு ரெக்கெட்டு கிடக்கும், பாதி புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கெட்டில் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பறந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா கீழே கொண்டு வரவே முடியாது. அந்த அது மலையில் வெயில் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் காலையில் விட்றதே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவினிங் தான். ஸோ கரெக்டாக சாயங்காலம் விடவும் அப்படியே அது பழகவும் செஞ்சிச்சு. மொதல் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மோட்ரு சுவிட்ச் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பை நோட்டுவோம். இந்த டப்பெலாம் எப்போவுமே இருக்கும்லாம் சொல்ல முடியாது, சில நேரம் இருக்கும் சில நேரம் இருக்காது. ஸோ கொஞ்சம் இறைச்சல் சவுண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அலசி கொஞ்சம் தள்ளி தான் போய் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து கொட்டுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இறை கல நேரம் கீழேயும் போடுவேனா அப்படின்றப்ப தண்ணி படக்கூடாது அப்படின்றனால அப்படி வேணா அடுத்த நாளைக்கு இதை திறந்து விட்டுருவேன். இதை திறந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது கீழே இருக்கும், இறை மட்டும் இருக்கும். ஏன் அப்படின்னா பட வெளில நிற்கிற புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே வந்துடுங்க, இங்கே வந்து இறை எடுத்துகிட்ருக்கும். மற்ற புறாவுக்கு மட்டும்தான் திறக்கவே மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது. ஸோ இதை வச்சுட்டு அணி மற்ற இது நிறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே திறந்து விட்றது தான் வேலை. ஸோ அப்படி வெயிட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டி தான். ஆஃப் பண்ணிட்டு மோட்டர் அணைச்சிடுவோம். ஏன் அப்படின்னா அதில் மோட்ரு போட்டால் மட்டும்தான் அதில் தண்ணி வரும். அதனால தான் ஸோ அந்தனைக்கு மற்ற எல்லா கூடையுமே திறந்து விட்டுட்டு ஃபேன்சியும் திறந்து விட்டுருவோம். அதுக்கு விருப்பம் இருந்தால் வெளில வரும், அப்படி இல்லைன்னா வெளில வராது. ஸோ அப்படி அது தண்ணி இதுலேயும் தண்ணி வச்சுருவோம், அதில் இறையும் போட்டுருவோம். பாருங்கள் பொரியல் எவ்வளோ கிடக்குன்னு. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஃபேன்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபேன்சிக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அரிசி போகாது, ஏன்னா அது உள்ளேயே கிடக்கும் அப்படின்றப்ப. அதனால் ஸோ நம்மளோட மற்ற புறாவெலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி அந்த டைமில் திறந்து விட்ருவோம். திறந்து விட்டுட்டு அப்படி இறையும் போட்டு விட்ருவோம். ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட இறன்னு வாங்கலை. ஸோ அதனால் நம்ம அரிசி போகிறோம். தயவுசெய்து யாரும் புறாவுக்கு வந்து ஓவராக அரிசி போடாதீங்க. மேக்ஸிமம் புறாவுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா அரிசி போடாதீங்க. அது வந்து நம்மளோட ஒரு சஜஷன். தவிர்க்க முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி போகிறது பிரச்சனை கிடையாது, எனி டைம் அரிசி போகிறது தான் பிரச்சனை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற வேறு ஏதாவது யாராக இருந்தாலோ அதையும் அப்படி பார்த்தீங்கன்னா தூய் விட்ருவோம் பார்த்தீங்களா. ஸோ இது இறையெல்லாம் தூய் விட்டுட்டு ஸோ அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக இந்த டோரை போய் திறப்போம். இந்த இதில் இருக்கிற எல்லா புறாவுமே திறந்து விட்ருவேன். வராது மிச்சம் இருக்கிற புறம் நல்லா வெளில வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேராக போய் பார்த்தீங்கன்னா ஃபேண்டையில் திறந்து விட்டுட்டு ஸோ இந்த ரேக்லாம் நல்லா திறந்து விட்ருவோம். திறந்து விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட திறந்து விட்ருவோம். பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எங்களுக்கு எப்போவுமே திறக்கிற வேலையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து விட்ட உடனே எல்லா புறாவுமே வெளில வந்துடும். மேக்ஸிமம் முட்டை வச்சுருக்க புறா எல்லாத்துக்குமே அவுத்து இருக்கும். ஸோ அது இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது அவுத்து இருக்காது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்சியில் ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது இல்லை அப்படின்னா தண்ணி அப்படியே எடுத்துருவோம். தண்ணி எடுத்து ஸோ தண்ணி வச்சு விட்ருவோம். தண்ணி வச்சு விட்டுட்டு தள்ளம் பாப்பா, நீ தள்ளம் தானே என்ன மாட்ட முடியும். எப்பா 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 நான் மாட்டுறதுக்கு போகாதப்பா. நீ அவ்வளோதான் தண்ணி வச்சாச்சா. ஸோ அதுக்கு என்னாச்சு அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தனியாகவே வரும். அதுக்கு என்னாச்சு அப்படின்றது ஸோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக இந்த கூட திறந்து விட்றேன். எனக்கு அதை திறந்து விட்டுட்டு அப்படி வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன்.
ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கனா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல் கவர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிங்க. ஸோ அதான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்தோட்டம் இல்லை அப்படின்னா புறா கூட்டில் வந்து ஓவராக ஒரு மாதிரி வெக்கடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கை வச்சாலே அந்த அனல் தெரியும், அதனால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் வைக்காதீங்க, வைக்க வேண்டாம், வைக்க அவசியம் இல்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நான் கூட மேலே வைக்கணும், அந்த மாதிரி தான் எப்போவுமே கூட வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணாதீங்க, வேண்ட அளவுக்கு காற்று போகிற அளவுக்கு உள்ள வந்து கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதான் என்னோடய சஜஷன். இல்லை அப்படி கல்லை வச்சு விட்றேன், கல்லை வச்சு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மற்ற புறாக்கள்லாம் அந்த கூடலேருந்து வெளில வரணும், அப்படிலாம் மற்ற உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடைச்சிருங்க அதனால். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நேராக மாடிக்கு போயிடுவேன். எல்லா புறாமே வந்துச்சு இரத்து நிறுச்சி அப்படின்றத பற்றி அப்புறம் நீ கன்னியாசி பார்த்தீங்களா வெளில வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா புறாமே வெளில வந்தோடனே நான் நேராக பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிடுவேன். நல்லா அப்படி கரணை புறா பாருங்க, அடிச்சுட்டு இருக்கு. மாடிக்கு வந்தோடனே அடிச்சுட்டு தான் இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. ஸோ பாருங்க கீழே இருக்க புறாலாம் மேஞ்சிட்ருக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட டெய்லி ரொட்டீனு. ஸோ இதுக்கு மேலாம் எதுவுமே கிடையாது. நேராக வருவேன், கூட திறந்து விடுவேன், இறைய போடுவேன். ஸோ அதனால எல்லாமே இறத்திங்கும். பாதி புறாக்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இறத்திங்க, பாதி புறாக்கள் பார்த்தீங்கன்னா கீழே வச்சு இறத்திங்க. அந்த புறா வர பல்ட்டி அடிக்கும், நான் அப்படி அதையும் வீடியோ எடுக்கிறேன். ஸ்லோ மூளை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம புறாலாம் இந்த இறையெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டுனா மறுபடியும் போடுவோம். போட்டோன்னா கர்ணபுரம் மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமே அடைஞ்சிடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம ஏற்றி விடாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீக்கிரமே அடைஞ்சிடும். பல்ட்டி அடிச்சு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு நம்ம எல்லா புறாமே அடைஞ்சிட்டு அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு அடிச்சிட்டு நேராக கீழே மிச்சம் இருக்கிறதெல்லாம் கீழே கீழே அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 7:30 ஆகும், 7:30 வரைக்கும் இல்லை 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு பறக்கிற புறாலாம் போய் அடைஞ்சிடும், பறக்காத புறா மட்டும் கீழே நின்றுட்டுருக்கும். ஸோ அதையும் பிடிச்சா அப்படி ரேக்கில் அடைச்சி விட்டுட்டு முடிஞ்சிடும். இதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டீன். சோலதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி யூடியூப் அந்த பெல் ஐக்கன் வரும், அதையும் அமைக்கி ஆளில் போட்டுவிடுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் ஒன்றே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். சோலதான் காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கின்றடா. பஸ் யூ, பாய்.